இப்ப இந்த பிரியாம்பிள்ல இந்த சோசியலிஸ்டிக் கம்யூனிஸ்ட் சாரி சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கன் செக்யூலர் சோவனிட்டி பத்தி சொல்ல விஷயங்களை பார்த்தோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுடைய டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு செக்யூலரிசம் என்று வரும்பொழுது நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் மதச்சார்பின்மை. என்னது மத எந்த மதத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா எப்படி நம்ம நாட்டுல என்ன அப்படியே கரெக்டா இருக்குமானா பல சமயங்கள்ல அரசாங்கங்கள் வந்து எத்தனை சமயங்கள்ல அரசாங்கங்கள் சட்டத்தை ஃபாலோ பண்ணது நடைமுறையிலன்னு பாக்குறச்சு அது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றத பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டுல ஆரம்பிச்சிருக்கிறது இப்போ முதல்ல வந்து ஹஜ்ஜுக்கு வந்து பைசா கொடுக்கறது ஆரம்பிச்சாங்க அந்த யாத்ரீகர்களுக்கு. அதுக்கடுத்தது இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு சிதம்பரத்துக்கு அதுக்கப்புறம் அமர்நாத்துக்கு எல்லாம் பைசா கொடுக்குறாங்கன்னு ஆரம்பிச்சாங்களாம். அதுக்கடுத்தது இப்போ வந்து வேட்டிகனுக்கு யாராவது தல யாத்திரை போகிறதுனா திருத்தல யாத்திரை போகிறதுனா எடுத்து கொடுக்கறது இதெல்லாம் ஒரு செக்யூலர் அரசாங்கத்துல இருக்குமான்னா ஆக்சுவலா இருக்காது. ஆனா நாமெல்லாம் சொன்னோம்னா நாமெல்லாம் தேசத்துவகிகள் ஆயிடுவோங்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது. இளைமறை காயாக செக்யூலரிசம் நம்ம நாட்டுல சிதைக்கப்பட்டு தான் வருது. ஆனா என்ன எப்படி இருக்கணும்னா ரொம்ப புரியறபடியா சொல்ல வேண்டும் என்றால் மக்களுடைய வரிப்பணம் மதம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திற்கும் செலவிடப்படக்கூடாது. அதுதான் செக்யூலரிசம். இப்போ ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல முன்னாள் இந்து அறநிலையத்துறை என்று மட்டும் அப்படி என்று மட்டும் ஒண்ணு இருக்குதே அது என்னதுன்னா இந்து அறநிலையத்துறைக்கும் மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து ஏதோ ஒரு வழிபாட்டு தலத்திற்கு செலவிடும் உரிமை அதிகாரம் கிடையாது. அது செலவிடவும் கூடாது. செலவிட்டால் அது சட்டத்துக்கு புறம்பானது. இந்து அறநிலையத்துறை என்ன செய்யுது என்ன வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா கோவிலுடைய உண்டியல் மற்றும் வருமானங்கள் வருது இல்லையா அந்த வருமானத்தை வைத்து கோவில்ல நிர்வாகம் ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு பாக்குறது. சுருங்கமா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டுமே கோவிலுக்கு வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடக்கூடாது இல்லையா அதுக்காக எல்லாருமா சேர்ந்து கொள்ளையடிக்கிறது. ஒரு ஒரு கூட்டணி கோயிலேஷனுக்கு கூட்டணி ஆயிடுச்சு என்று பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ஒரு கூட்டணி கொள்ளைன்னு வச்சுப்போமே இந்த மாதிரி. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காம இருந்தாதான் நாட்டுல நல்லா இருக்கும் நல்லது நடக்கும். அதுக்கு வந்து நாம முதல்ல இந்த இந்த விஷயங்களை நம்ம மனசுல இருந்து முதல்ல நம்ம அரசாங்கத்தை பாக்குறச்சே ஒரு மதம் சார்ந்ததாக மட்டுமே பார்த்துட்டு இருந்தா அது சரிபட்டு வராது. இதுல செக்யூலரிசம் அண்ட் ரிப்பப்ளிக் பத்தி பேசும் பொழுது மைனாரிட்டிங்கிற வார்த்தையை ரிப்பப்ளிக்ல பார்த்தோம். செக்யூலரிசம்லயும் மைனாரிட்டி மைனாரிட்டி நிறைய வார்த்தைகள் இருக்கு. இதுல ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா மைனாரிட்டி என்றால் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் மைனாரிட்டிகளா என்று பார்த்தால் மைனாரிட்டியில ரெண்டு விதமான மைனாரிட்டி இருக்கு. அதாவது என்னன்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் மைனாரிட்டின்னு ரெண்டு விதங்கள் இருக்கு. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டினா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மொழியை பேசக்கூடியவர்கள் வந்து கம்மியா இருந்தாங்கன்னா ஏன் இல்ல மொழியை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயமா எடுத்துட்டு போகணும் என்று இந்தியாவில அவர்கள் பேசக்கூடிய மொழியை வைத்துதான் அவங்களுடைய கலாச்சாரமே மாறுபடுது. அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையாக இருக்கட்டும் அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து அவங்க எப்படி பழகிறாங்க எப்படி திருமணம் செய்து கொள்கிறார்கள் எல்லா விஷயங்களுமே அவருடைய அடிப்படை நம்பிக்கைகள் எல்லாமே அந்த மதம் சார்ந்து இருக்குதோ இல்லையோ அந்த மொழியை சார்ந்து மாறுகிறது. அதனால லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி என்று சொல்கிறோம். இதுல நீங்க ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப யூரோப்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனி மொழி இருக்கு. அந்த யூரோப்ல பாத்தீங்கன்னா தனியா ஒரு மொழி இருந்ததுன்னா அது ஒரு தனி நாடா பிரிஞ்சு போச்சு. நமக்கு தனியா ஒரு மொழி இருந்தா அது ஒரு தனி மாநிலமா ஒதுக்கி வச்சுட்டு நாம இந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே நாடாக இருக்கிறோம். இப்ப யூரோப்பியன் யூனியன் ஒண்ணு ஒரு புதிய புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா சமீபத்துல ஐரோப்பிய கண்டத்துல கொண்டு வந்தது. பல நாடுகள் ஒண்ணு சேர்ந்து எங்களுக்கு வந்து ஒரே விசா இருக்கும் எங்களுக்கு ஒரே கரன்சி நாணயம் ஒரே நாணயம் யூரோங்கிற நாணயம் பயன்படுத்த போறோம் இப்படி எல்லாம் சொன்னாங்க. நம்ம நாடும் கிட்டத்தட்ட அதே மாதிரி வச்சு பாருங்களேன் கிட்டத்தட்ட நல்ல வரத்தை பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல வந்து நமக்கு நம்ம கர்நாடகாவோட நமக்கு வந்து சுமூகமான உறவு முறை இருக்குன்னா இல்ல இல்ல கர்நாடகாவுக்கு மகாராஷ்டிராவோட சுமூகமான உறவு முறை இல்ல மகாராஷ்டிராவுக்கு ஆந்திராவோட கிடையாது ஆந்திராவுக்கு தெலுங்கானாவோட கிடையாது கேரளாவுக்கு சுத்தி இருக்கிற மாநிலங்களோட கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம தனித்தனி நாடுகளாவே பல இடங்கள்ல நாம செயல்படுறோம். இதையும் மீறி நாம் இந்தியர்கள் என்கிற முறையில் நமக்கு என்ன தேவையோ அதையும் பார்த்துக்கிட்டு நம்ம நாட்டுக்கு என்ன தேவையோ அதையும் செய்ய வேண்டும் என்பதற்காக தான்
இந்த செட்டப் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இருக்குது. அதனால அடுத்தது சிவில் சர்வன்ஸ் வரப்போகிறவர்கள் இந்த லோக்கலா இருக்கிற மக்களுடைய அந்த உணர்வுகளையும் புரிஞ்சுக்கணும், அதே சமயத்துல தேசிய உணர்வையும் புரிந்து கொண்டு இதை எப்படி ஒன்னா சேர்ந்து நடைமுறைப்படுத்துவதுங்கிறத தான் கொண்டு வர வேண்டியமான விஷயம். இப்போ மைனாரிட்டி, அதுல லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி பத்தியும் செக்யூலரிசம் பத்தியும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த வந்து என்ன, மதசார்பின்மைங்கிறது எல்லாரும் தானே கடைபிடிக்கிறாங்கன்னா நிறைய நாடுகள் அப்படி இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப பாகிஸ்தானை நாம எடுத்துக்கிட்டோம் என்றால் அது த இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான். அதுல வந்து இஸ்லாமிய மதத்தை ஒட்டி அவங்களுடைய முக்கிய அந்த கோர்ட்டா இருக்கட்டும் இல்ல பாகிஸ்தானுடைய கான்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும் அது இஸ்லாமிய மத நூல்களை தழுவி இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வேட்டிகன் என்பது ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் அ கிறிஸ்டியன் கண்ட்ரி, அதாவது அந்த போப் தான் அதற்கு தலைவராக இருக்கிறார். அது வந்து கிறிஸ்தவ மதத்தினுடைய முறைகளை மத நூல்களை தழுவி அடித்தழுவி நடப்பது வந்து வேட்டிகன் சிட்டி. சரி, இப்படி மதங்களை சம்பந்தப்பட்ட அதை தழுவி நடக்கக்கூடிய அரசாங்கங்கள் மட்டும்தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஏதிஸ்டிக் ரிபப்ளிக்ஸும் இருக்கு. உதாரணத்துக்கு நார்த் கொரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து கம்யூனிஸ்ட் ரிபப்ளிக். அவங்க என்னன்னா ஏதிஸ்டிக். அவர்களை அங்க நார்த் கொரியாவை பொறுத்தவரை மத பிரச்சாரம் என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று. மதத்தை பிரச்சாரம் ஒண்ணுங்க, மதத்தை பின்பற்றுவதே தடை செய்யப்பட்ட ஒன்று. சமீபத்துல கூட ஒரு அமெரிக்க பாதிரியார் அங்க அவருடைய ஹோட்டல்ல வந்து ரூம்ல பைபிளை வச்சுட்டு போனார் என்பதற்காக கைது செய்யப்பட்டார். இத நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எதுக்காகனா எப்பேர் பலதரப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் நம்ம இந்தியாவில எந்த அளவுக்கு வித்தியாசமாக நாம் இருக்கிறோம், எந்த அளவுக்கு அற்புதமான சட்டங்கள் நம்ம கிட்ட இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக நம்முடையது வந்து ஒரு மதப்பற்ற ஒரு அரசாங்கம். நாம் இப்போ கம்யூனிசம் இந்த நார்த் கொரியாவை பத்தியும் சொல்லும் போது இப்ப சொல்றாங்களே கம்யூனிஸ்ட் என்றால் என்னது, ஒரு பொலிட்டி பீரோ இருக்கும் அதை வச்சு முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு. இதுல வந்து சில இதுல சொல்ற மாதிரி கம்யூனிசம் வந்து வெறுமா உங்க இட்லியை தாண்டி சாப்பிடுறது, ஒரு இட்லியை வச்சு மட்டுமே சொல்லிட முடியாது, சட்னி சாம்பாரு இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலாவா ஒரு குருமாவா தான் உங்களுக்கு. கம்யூனிசமா இருந்தாலும் சரி சோசியலிசமா இருந்தாலும் சரி ஒத்த வரையிலாம் நீங்க புரிஞ்சுக்க முடியாது. நிறைய சிக்கலான நிறைய உள்ள அமைப்புகள் இருக்கு. அதை முழுசா படிச்சுக்கிட்டாதான், அதை முழுசா புரிஞ்சுக்கிட்டாதான் அதை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் சரி மக்களுடைய தேவைகள் என்ன, அதை எப்படி செயல்படுத்துவது என்பதும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிவில் சர்வீஸ்ல போக போறவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு பியூரோக்ராட்டிக் மென்டாலிட்டியோட நீங்கள் செயல்படும் பொழுது நமக்கு வந்து டெமோக்ராட்டிக் அண்ட் பியூரோக்ராட்டிக், இதுவும் பியூரோக்ராட்டிக்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பியூரோக்ராட்டிக் என்பது ஒரு சிலரே சேர்ந்து இப்படிதான் செய்ய போறோம் என்று முடிவெடுத்து அவர்களுடைய முடிவுக்கு நாங்கள் யாரும் கலந்தாலோசிக்க அவசியம் இல்லை, அதுக்கு பியூரோக்ராட்டிக் என்று சொல்லுவோம். டெமோக்ராட்டிக் நம்ம எல்லாரையுமா கேட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா இந்தியாவில இந்த எக்ஸிக்யூட்டிவ் இந்த சிவில் சர்வீஸ்ல இருக்கிறவங்க ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அண்ட் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இந்த மாதிரியான ஐஆர்எஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லுவோம். ஏன்னா ஒரு கலெக்டர் என்று ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட மக்கள் கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு அவர்கிட்ட ஓட்டு வாங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் நடைமுறை செய்ய வேண்டுமா என்று கேட்டால் இல்லை, அந்த அவசியம் கிடையாது. பியூரோக்ரஸியும் ஒரு சில இடங்களில் நாம் அமல்படுத்துகிறோம் அதற்கான தேவை இருக்கும் பொழுது. ஆனால் அந்த சிவில் சர்வீஸ் அந்த இதுல இருக்கிறவங்க அந்த பொது சேவையில இருக்கிறவங்க அந்த பியூரோக்ரசி என்பது அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் இருக்கலாமே தவிர்த்து அவங்களுடைய சிந்தனை பியூரோக்ராட்டிக்கா மட்டுமே இருந்து விட்டால் நாட்டினுடைய நிர்வாகம் சரியாக நடக்காது. மக்களுடைய மக்களுக்கு தேவையானது என்ன, அந்த இடத்துல மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கிறதையும் பார்த்து செயல்படுத்த வேண்டியது ஒரு சிவில் கடமைன்னே நம்ம சொல்லலாம்.